சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ஏலக்காயில் பலவிதமான நற்குணங்கள் அமைந்துள்ளன. என்னென்ன பலன்கள் இதில் உள்ளன என்பது பற்றி பார்ப்போம். இதனுடைய வாசனை எம்முடைய மனதை சாந்தப்படுத்தி மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இந்த ஏலக்காயை உணவில் நாம் சேர்த்து கொள்ளும் போது பசியை தூண்டும். சாப்பிட எண்ணமில்லாதவர்களும் இதன் வாசனையால் ஈர்க்கப்பட்டு சாப்பிடுவதற்கான ஆர்வத்தை கொள்வார்கள். தினமும் நாம் இந்த ஏலக்காயை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் உயர் குருதி அழுத்தத்தில் இருந்து எமக்கு விடுதலை கிடைக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும் வலிமை கொண்டது ஏலக்காய். இரவில் படுக்கைக்கு போகும் முன் 3 ஏலக்காயை மென்று தின்று தண்ணீர் குடித்து வந்தால் அஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல் என்பன நீங்கும். செமிபாட்டு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இவ்வாறு மென்று தண்ணி குடித்து வர செமிபாட்டு சீராகி மலச்சிக்கல் நீங்கி பூரண சுகம் பெறுவர். மேலும் அல்சர் வாயு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இதை உணவில் சேர்த்து கொண்டு வர வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குடற்புண்கள் ஆறி வயிறு சாதாரண நிலைக்கு திரும்பும். சர்க்கரை நோயாளிகள் தாங்கள் குடிக்கும் தேநீரில் தினமும் இந்த ஏலக்காயை சேர்த்து கொண்டு வந்தால் சர்க்கரை நோயின் தாக்கம் கணிசமான அளவு குறையும். ஏலக்காய் பாக்டீரியாக்களை அழிக்கும் திறன் கொண்டது. அதனால் ஏலக்காயை சாப்பிட்டால் வாயில் உள்ள துர்நாற்றம் நீங்கும். சைனஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏலக்காய் அரு மருந்தாக திகழ்கிறது. ஏலக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அல்லது ஏலக்காய் ஊறிய நீரை பருகி வந்தால் அவர்களுக்கு சைனஸ் பிரச்சனை குறையும். அஸ்மா மற்றும் பீசிங் பிரச்சனை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு ஏலக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வர அஸ்மா பிரச்சனையில் இருந்து விடுதலை பெறுவார்கள். சருமத்தில் அல்லது முகத்தில் துளைகளை உடையவர்கள் ஏலக்காய் எண்ணெயை தடவி வர முகத்தில் உள்ள துளைகள் மறைந்து முகம் நல்ல பொலிவு பெறும். இத்தனை பயன்கள் கொண்ட இந்த ஏலக்காயை பண்டைய காலம் தொட்டு அனைவரும் பாவித்து வருகின்றனர். நாமும் பாவித்து நமக்கு உள்ள உடல் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்போம். இன்னுமொரு அரிய தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். என்றென்றும் உங்களுடன் உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம்.